ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைசல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சேவிங் வீடியோ தான். 1 இயரில் எப்படி வந்து 1 லாக் ப்ளஸ் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் வீடியோஸ், ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவையான ஆர்கனைசேஷன் வீடியோஸ், எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 மந்தில் எப்படி 2000 சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான அமௌண்ட் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுறீங்க, சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு 10 டேஸில் இல்லை. ஸோ அடுத்த 10 டேஸில் நான் 40 ருபீஸ்க்கு டிக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி வாங்க வந்து இன்றைக்கி 1 இயரில் எப்படி 1 லாக் வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன சேவிங் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 2 ருபீஸ் சேவிங் பிளான் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து 2 ருபீஸ் வந்து மல்டிபிள் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் 2 ரூபா ஆட் பண்ணி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் லாங் டேர்ம், அதாவது 1 இயர் வரைக்கும் சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 லாக் ப்ளஸ் அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்மளால் எடுத்து வைக்க முடியல, உங்களால் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்மாக ஒரு 100 டேஸ் வரைக்கும் எடுத்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அந்த 100 டேஸில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேவ் பண்ணலாம். டெய்லி சேலரி வாங்குறவங்க, வீக்லி சேலரி வாங்குறவங்க, மந்த்லி சேலரி வாங்குறவங்க, யார் வேணாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 ருபீஸ் இன் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் வந்து 2 ரூபா வந்து ஆட் பண்ணி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132,860 ரூபாய் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வந்து 1 இயர் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் 100 டேஸ் வரைக்கும் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 டேஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,100 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ 365 நாள், 65 நாள் நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் ஒரு 300 நாள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக ஒரு பல்க் அமௌண்ட் வந்து எடுத்துடலாம். ஸோ 100 நாளில் 10,100 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இதே நீங்கள் வந்து 1 இயர் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலே வந்து 132,860 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹிண்ட்ஸ் அல்லது வந்து நோட்ஸ்னே சொல்லலாம், அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு நான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் வந்து சேவிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு கோல் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து கோல்டு வாங்கணும், வந்து வீடு கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிற ஒவ்வொரு ரூபாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களோட ட்ரீமுக்கு வந்து ஒரு பார்ட் அமௌண்ட்டாக வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னெசரி திங்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எது வேணும், நீட் அண்ட் வாண்ட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. எது வந்து உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. வாண்ட்டுங்கிறது வந்து அது தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கலாம், மற்றபடி அதை வாங்க வேண்டாம். ஸோ நீட் அண்ட் வாண்ட்டை பற்றி வந்து உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா வீடியோ வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் யுவர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை எழுதி உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து எந்த மாதிரி குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபாலோ கண்டினியூஸ்லி, அதான் நம்ம இப்போ சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூவாக எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது கண்டினியூவானால் நம்மளால் எல்லா நாளும் எடுத்து வைக்க முடியாமல் இருக்கலாம், 1 நாள் 2 நாள் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம், அதுக்கு அந்த விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து நான் பண்ண தப்பு, நான் அனலைஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இப்போ கடையில் நம்ம ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற நம்ம டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, நம்ம அவ்வளோ அமௌண்ட் வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸோ இதே வந்து நம்ம கையிலேருந்து அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நம்ம இந்த பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு வந்து நம்ம மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இது பண்ணிவிட்டு அமௌண்ட்டாக கையில் கொடுத்து செலவு பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நீங்களே வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கே வந்து தோணும். நமக்கு வந்து கடன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து சேவிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் எல்லாம் இது பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணுற அமௌண்ட்டே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கடன் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கான சேவிங்ஸையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 இயரில் இவ்வளோ அமௌண்ட் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன் இந்த மாதிரிலாம் வந்து லாங் டேர்முக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து 1 லாக்காக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அடைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நீங்கள் வந்து உங்களோட பார்ட்டாக அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இவ்வளோ சேவ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதோட மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடியே நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் வந்து 2 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா, 2வது நாள் 4 ரூபா, 3வது நாள் 6 ரூபா, 4வது நாள் 8 ரூபா, 5வது நாள் 10 ரூபா. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு 365 டேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணணும். சப்போஸ் 365 டேஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, நீங்கள் ஒரு 100 நாளாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100வது நாள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் இருக்கும்.
நாள் சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து 10,100 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி 3 100 ரூபாயாக வந்து 3 100 நாளாக வந்து பிரிச்சுக்கோங்க. 3 100 நாளாக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம் அப்படின்னா நமக்கு 30,300 ரூபாய் வந்து டோட்டல் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ 30,300 ரூபாங்கிறது வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து 200 ரூபாய்க்குள்ளே எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நம்மளால் இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 30,300 ரூபாய் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கடனும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டியாவோ இல்லை வந்து ஒரு நகை எடுக்கிறதுக்கோ எதுக்காக வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 365 டேஸும் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 730 ரூபாய் வந்து இருக்கும். 30 ரூபாய்க்குள்ளே இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தோணுச்சு அப்படின்னா நம்ம மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணுறோம் இல்லையா, 2000 1500 அந்த மாதிரி வரும்போது எடுத்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வர டைமில் பேரண்ட்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தி எடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்திட்டீங்க அப்படின்னா நம்மளால் 132,820 ரூபா கண்டிப்பாக உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து 365 நாள் உங்களால் எழுதி வச்சுக்க முடியாது அப்படின்னா நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சார்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் அமௌண்ட் போட்டுட்டு டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற அமௌண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மொபைல்லே கூட இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் போட்டுட்டு டிக் போடலாம். டிக் போடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் ஏதாவது வந்து போட்டுக்கலாம். இல்லை வந்து அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 365 டேஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேவிங்ஸ் வந்து உங்களோட தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.